ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ரவா பனானா கேக் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். யூஸ்வலாகவே குழந்தைங்க கேக்குனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோம்னா நமக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். வாங்க நம்ம இந்த கேக்கை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு வாழைப்பழம் உரித்து சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கலாம். அடுத்து அது கூடவே ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். ஒரு கால் கப் போல் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் அந்த ஒயிட் சுகரை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் எடுத்து அதே கப்பில் முக்கால் கப் போல் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணலை அப்படின்னா ஒரு கப்புக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் ரவை எடுத்துக்கலாம். நம்ம சக்கரை அருந்தால் அதே கப்பு தான். ஒரு அரை கப்பு கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக பேக்கிங் சோடா, சால்ட் ஒரு பிஞ்ச், இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த லிக்விடை இது கூட கொண்டு வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். இதை வந்துட்டு நீங்கள் முட்டை சேர்க்கல அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இதில் ஆயிலும் எதுவுமே சேர்க்கல. நீங்கள் வேணும்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் முட்டை ஆட் பண்ணதுனால ஒரு கால் ஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை மணி நேரத்துக்கு இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். இந்த ரவையெல்லாம் லிக்விடோட ஊறிச்சு அப்படின்னா ரவையோட சைஸ் கொஞ்சம் பெருசாகும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கேக் பேட்டர் இன்னும் கொஞ்சம் திக்காகிடுச்சு. இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இதை அவனில் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அடுப்பில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 40 to 45 minutes ஆகும். அவனில் 30 minutes ரெடி ஆகிடும். ஒரு பேனில் பட்டர் ஷீட் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த பேட்டர்லாம் இதில் மாற்றிக்கலாம். இப்போது இதில் நமக்கு தேவையான நட்ஸோ டூட்டி ஃப்ரூட்ஸோ கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நட்ஸு மட்டும் பிடிப்பிடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அவனை ப்ரீஹீட் பண்ணி ஒரு 30 minutes இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ரவா கேக் ரெடி ஆகிடும். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான இந்த கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.